திருப்பாவை பாசுரம் 19. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மெய்த்தனங் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயில் எழவட்டாய் கான் எத்தனையேலும் பிரிவாற்றக் கிள்ளையால் தத்துவம் மன்று தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். அதை காட்சிப்படுத்துற மாதிரி தான் நாம இன்னைக்கு வந்து சுத்தி குத்து விளக்கு. இந்த குத்து விளக்குக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வைக்கணும்னு ஆசை. அதனால குத்து விளக்கு நடுவுலையே கொண்டு வந்து வச்சு ஆண்டாள் கண்ணன் நப்பிண்ணை இவங்கள சுத்தியும் குத்து விளக்கு ஏத்தி ஆண்டாளோட அவளுடைய தோழிகளும் நிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறோம். ஆண்டாள் போன பாசுரத்துல நப்பிண்ணைட்ட கேப்பா, உன் கை வந்து அவ்வளோ அழகா பூப்பந்து மாதிரி மென்மையான கை, உன்னோட கைகளால நீ இந்த கதவை திறந்து விட மாட்டியா, நாங்க கண்ணனை பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிருப்பா. இப்ப கண்ணனை பார்த்தாச்சு. என்ன மாதிரி ஒரு கோலத்துல கண்ணன் இருக்கார் அப்படின்னா, யானை தந்தத்தால ஆன கட்டில், அதுல பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 பொருட்களால செஞ்ச ரொம்ப அற்புதமான மெத்த, அது மேல நப்பிண்ணையோட மார்புல தலை வச்சு படுத்திருக்காராம் கண்ணன். பஞ்சசயனம் அப்படிங்கிறது இளவம் பஞ்சு, மயில் இறகு, அன்னத்தோட இறகு, கோரைப்புல், பூக்கள், இதெல்லாம் வச்சு செய்யப்பட்ட மெத்த. இந்த மெத்தையில கண்ணன் படுத்துட்டு இருக்கிறான். அப்படி படுத்திருக்கிற கண்ணனை பார்த்து, பேச மாட்டியா அப்படின்னு கேக்குறா ஆண்டாள். நீ வாய திறந்து பேசே அப்படின்னு கண்ணனை கேக்குறா. கண்ணன் சொல்றாரு, கண்ணாலேயே ஜாடையா, நீயே அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டாள் கேக்குறா, நீ எப்போதுமே கண்ணனை எழுப்புறதே இல்ல, அவ எவ்வளோ நேரம் தூங்கட்டுமோ அப்படியே தூங்கட்டும், மார்பிள் அப்படியே தலை வச்சு அவன் தூங்கட்டும்னு நீ நினைக்கிற. ஏன்னா உனக்கு அவனை விட்டு ஒரு கணம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது, அதனாலதான் நீ அப்படி இருக்கிற. உனக்கு அவன் உன்னுடைய மார்பிளையே சாஞ்சி கிடக்கக்கூடிய பாக்கியமே உனக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, எங்களை கண்ணன் ஒரு வாட்டி பார்த்து நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஒரு தடவை அவன் வாயால சொன்னாலே போதும், அதுக்காக தான் நாங்க அத்தனை பேரும் காத்திருக்கிறோம் அப்படின்னு நப்பிண்ணைட்ட சொல்றான். ரொம்ப அழகா நம்ம அந்த பாட்டை கேட்கும் போதே அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம். கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை அப்படின்னு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நப்பிண்ணை வந்து விரிஞ்ச பூவை கொத்தா சூடி இருக்கலாம், கொஞ்சமாலாம் இல்ல, கொத்தா விரிஞ்ச மலர்களை சூடி இருக்கிறா. கண்ணன் வந்து தன்னுடைய தோள்ல மலர் மாலை ஒண்ணு சூடி இருக்காரு. ஒரு ரம்யமான காலை பொழுதுல இப்படி ஒரு ஒரு காட்சிய பாக்குறாங்க. ஆண்டாள் வந்து நப்பிண்ணைட்ட சொல்றா, நீ அவனை எழுப்பு, அவனை நாங்க பார்க்கணும் அப்படின்றத. அவ்வளோ அழகா, நீ வந்து லக்ஷ்மி அவதாரம், நீ அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிற அப்படின்னு அவளுடைய அந்த புண்ணியத்தையும் எடுத்து சொல்லி, நீ எங்களுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டியான்னு கேட்குற மாதிரி அமைஞ்ச பாசுரம். அவ்வளோ அழகான அர்த்தங்கள். குத்துவிளக்கு இவ்வளோ வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்க முடியும். ஏன்னா அவர் இருந்தது நந்தகோபருடைய மாளிகை. அந்த மாளிகை இவ்வளோ பெரிய மாளிகை, அங்க இருந்த குத்து விளக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல நாங்க வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த பாசுரம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் நாளை காலை பாசுரம் 20 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.